அதிமுக திமுக அதே போல மூன்றாவது அணி யாரேனும் வரப்போகிறார்களா அல்லது வேறு யார் யார் எத்தனை முதல்வர் வேட்பாளர்கள் இந்த 2021 தேர்தலில் களம் காண போகிறார்கள் சார் 57 58 காலகட்டங்கள்ல யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாமே தேர்தலை சந்தித்தார்கள் அப்படினு சொல்றீங்க அதிமுக இன்னைக்கு அப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதா அதிமுக வந்து இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாத ஒரு நிலைக்கு தேர்தலை சந்திக்க போகிறது முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமிய கொண்டு வந்தாங்கன்னா அவர் இயல்பாக வந்து அறிமுகமான முகமா இருப்பார் துணை முதல்வருக்கு இதுவரைக்கும் எங்க ஜிஓ போட்டிருக்கா அதை சொல்லுங்க பாப்போம் துணை முதல்வர்ங்கிற போஸ்ட் இல்ல துணை பிரதமர்ங்கிற போஸ்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா கிடையாது முதலமைச்சர் வேட்பாளர் என்பது திமுகவில் திரு ஸ்டாலின் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து அதை ஓபனா டிக்ளேரும் பண்ணியாச்சு வேற பிற கட்சிகள்ல போட்டி வர்றதுக்கு வழியே இல்லை திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகும் அவருக்கான தடை தொடரும் 6 வருடம் வந்து அவர் எந்த எலக்டட் போஸ்டுக்கும் வர முடியாது எல்லா கட்சியிலையும் மாதேஸ்வரன் நான்ஸ்டிக் தோசைகள் மாதிரி சில தலைவர்கள் இருப்பாங்க அதாவது நான்ஸ்டிக் தோசைகள்ல நீங்க மாவு ஊத்துனீங்கன்னா ஒட்டாது அதே மாதிரி இவங்க சொல்ற கருத்து வந்து கட்சிக்கு ஒட்டாது எம்ஜிஆர் அவர்களே வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க வாழ் கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள் குருவாயூருக்கு யானை பரிசாக கொடுத்தார்கள் சோ அதிமுக வந்து கடவுள் பக்தியற்ற கட்சின்னு கிடையாது ஆனால் தீவிர இந்துத்துவாக்குள்ள இருக்காரு பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் முழக்கத்தை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் 2016 அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க அதுக்கு வாய்ப்பு இல்ல இன்னும் சொல்ல போனாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வராது இதுல பாமக தேமுதிக திமுகவை நெருங்குவதாகவும் சொல்றாங்களே சார் அதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு என்னமோ பாமக திமுகவை நெருங்காதுன்னு நான் நினைக்கிறேன் திமுக அதிமுக அந்த கூட்டணி தொடருமா இல்ல மூன்றாவதுன்னு ஒரு அணி வந்தா யாரேனும் அதற்கு போக வாய்ப்பு இருக்கா ரஜினி வந்து அதிமுக பாஜக இந்த கூட்டணியோட நெருங்கினா அவர் கை காட்டுற ஒருத்தர் முதல்வரா வரணும் அவர் கை காட்டுறவர் இபிஎஸ்ஆ இருக்கணும்ன்றீங்களா எப்படி மக்கள் கை காட்டுற ஒருத்தர் தாங்க முதலமைச்சர் ஆக முடியும் ரஜினிகாந்த் கை காட்டுற ஒருத்தரோ இல்லன்னா நரேந்திர மோடி கை காட்டுற ஒருத்தரோ எல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாது எந்த மாநிலத்திலயும் ஆக முடியாது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிபறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷாம் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு தராசி ஷாம் சார் வணக்கம் சார் இன்னும் 7-8 மாதங்களில் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் அதாவது இங்க முதல்வர் வேட்பாளர்கள் என்பது எப்படி இருக்கும் களத்தில் ஏன்னா வந்து திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருக்கும் போது இதற்கு முன்பு ஜெயலலிதா இல்லைன்னா கலைஞர் அப்படி இருப்பாங்க இன்னைக்கு வந்து திமுகவில திரு ஸ்டாலின் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடலாம் ஆனா அதிமுகவில் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கு அதற்கு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த உதாரணங்கள் சுதந்திர தின விழாவில் ஒரே மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அதற்கு பிறகு மாறி மாறி ஒரு 5-6 கார்கள் பயணம் செய்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிந்தது சோ அதிமுக திமுக அதே போல மூன்றாவது அணி யாரேனும் வரப்போகிறார்களா அல்லது வேறு யார் யார் எத்தனை முதல்வர் வேட்பாளர்கள் இந்த 2021 தேர்தலில் களம் காண போகிறார்கள் சார் உங்களுடைய பார்வையில் எப்படி தோன்றுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே முதலமைச்சர் வேட்பாளர் என்பது மக்கள் மனங்களில் தான் இருக்கிறது கட்சிகள் பொதுவாக வந்து அப்படி அறிவிப்பது இல்லை பழைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் ஆன போது அவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்தால் முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கப்பட்டார் அதற்கு பிறகு காமராஜர் அவர்கள் ராஜாஜி பதவி விலகி அப்போது நடந்த ஒரே ஒரு தேர்தல் தான் அந்த சட்டமன்ற கட்சி தேர்தல் அதாவது முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு சட்டமன்ற கட்சி கூடி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள் முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஒரு போட்டி வேட்பாளர் நிற்பார் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக மரபு என்பது காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இருந்தது அவருக்கு போட்டியாளராக சி சுப்பிரமணியம் நின்றார் பக்தவச்சலம் அதை முன்மொழிந்தார் காமராஜர் அவர்கள் இருவரையுமே வந்து மந்திரி சபையில சேர்த்துக் கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் காமராஜரை ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள் அதற்கு பிறகுதான் அவர் குடியாத்தம் தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆனார் இதுதான் 52-57 நிலைமை 57 இயல்பாகவே காமராஜர் ஆட்சியை தொடர என்கிற ரீதியிலே வந்து தேர்தல் களம் அமைந்தது 62 அப்படித்தான் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னார்தான் என்று அறிவிக்கப்படவில்லை
63 காமராஜர் பதவி விலகினார். பக்த வச்சலத்தை அவரே முதலமைச்சர் வேட்பாளராக்கி விட்டுதான் பதவி விலகினார். 67 முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்ந்த போது அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வந்து அண்ணா தென் சென்னை தொகுதி எம்பி தேர்தலுக்கு தான் போட்டியிட்டார். அவர் வந்து எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டியிடவே இல்லை. ஒருவேளை மூதறிஞர் ராஜாஜி மாதிரியான ரொம்ப சீனியர் தலைவர்கள் கூட்டணியிலே இருந்ததால் அது வேண்டாம் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம். அடக்கத்தின் காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் என்று 67 தேர்தலில் யாரும் கிடையாது. 67 தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு எம்பி பதவியை ராஜினாமா செய்து மேலவை உறுப்பினர் ஆனார். இதுதான் வரலாறு. அண்ணா அவர்கள் மறைந்த போது இயல்பாக வந்து கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் ஆனார். அவரும் வந்து அப்போதைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல, எலிவேட்டட் சீஃப் மினிஸ்டர். அதாவது நீங்கள் பார்க்க வேண்டியது எலக்டட் சீஃப் மினிஸ்டர் என்றால் ஏதாவது ஒரு காரணத்தால் இயல்பாகவே அவர்கள் எலிவேட் ஆவார்கள். உதாரணமாக பொறுப்பு முதலமைச்சர் நாவலர் எலிவேட்டட் சீஃப் மினிஸ்டர். அண்ணா இறந்த பிறகு கலைஞர் அவர்கள் எலிவேட் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படாவிட்டாலும் அவர் முதலமைச்சராக இருந்தார். 80 மட்டும் என்ன ஆயிற்று என்றால் அதிமுகவும் காங்கிரஸ் கூட்டணி இரண்டு கட்சிகளும் சட்டமன்றத்தில் சரிபாதி இடங்களை பகிர்ந்து கொண்டன. சரிபாதி இடங்களிலே பகிர்ந்து கொள்ளும் போது அது ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு குழப்பமாகத்தான் மேடைகளிலே பேசி வந்தார். பிறகு கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தியிடம் சொல்லி, எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவில் முதலமைச்சர் ஆகும் போதும் எம்ஜிஆர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று மக்களாக நினைத்துக் கொண்டதுதார். சியாம் சார், நீங்க சொன்னீங்க முந்தைய காலங்கள்ல ராஜாஜி காலத்துல 57-58 காலகட்டங்கள்ல யார் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாமே தேர்தலை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக இன்னைக்கு அப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதா? அதிமுக வந்து இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாத ஒரு நிலைக்கு தேர்தலை சந்திக்க போகிறதா? இல்ல, அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட அவங்களுக்கு இடையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. சோ முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொன்னா கட்சிக்குள்ள வந்து அது பலவீனம் ஆயிரும். ஏன்னா ஜெயக்குமாரே அது ஓபனா சொல்றாரு, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொன்னா கட்சி பலவீனம் ஆயிரும், இந்த சர்ச்சை வந்து வெளியில வேண்டாம் அப்படிங்கறதான் ஜெயக்குமாரோட வாதம். அதனால அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாம வரலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க சொல்றது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எலிவேட்டட் சீஃப் மினிஸ்டர். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில திருமதி சசிகலா 22 எம்எல்ஏக்களோட ஆதரவோட அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிட்டு அவங்க அப்புறம் பெங்களூருக்கு போயிட்டாங்க. இப்போ அவரு 3 பீரியடை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு, பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அது ஒரு சாதனை தான். அது போக தமிழ்நாட்டுல ஏற்கனவே உள்ள ப்ராப்ளம்ஸ், இன்னைக்கு கொரோனா பெருந்தொற்றுல இருக்கிற சிக்கல்கள், இதெல்லாம் தாண்டி வந்து இப்ப காவிரி பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து அவரோட சாதனைகள்ல ஒன்னா நம்ம கருதலாம். நிறைய அவரு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, அவரு நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கு. ஆனாலும் தாண்டி முதலமைச்சர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமிய கொண்டு வந்தாங்கன்னா அவர் இயல்பாக வந்து அறிமுகமான முகமா இருப்பார் இல்லைங்களா? அப்போ வேற வழி இல்லையா அவங்களுக்கு? ஓ பன்னீர்செல்வத்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலாம். ஆனா அவர் துணை முதல்வருங்கிறத ஒத்துக்கிட்டு தானே போனாரு. இப்ப ஜெயக்குமார் அந்த காலத்துல இந்த அணிகள் இணைப்புக்கு முன்னாடி இங்க முதல்வர் பதவி காலியா இல்ல, நான் வேணா நிதியமைச்சர் பதவியை விட்டு தரேன்னாரு. அப்ப ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, நான் முதலமைச்சர் ஆகப்பட்டவன், நிதியமைச்சர் பதவியை வந்து ஒரு பிச்சையா பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்து இணைப்புக்கு சம்மதம் தெரிவிக்காம இருந்தாரு. வந்து பாரதிய ஜனதாவோட வற்புறுத்தல் ஓபிஎஸ்ஏ ஒத்துக்கிட்ட விஷயம், பிரதமர் மோடி சொல்லித்தான் நான் வந்து இணைப்புக்கு சம்மதிச்சேன்னு அவரே ஒத்துக்கிட்ட விஷயம். அப்படி ஒத்துக்கிட்டு துணை முதலமைச்சர் தான் ஆயிருக்காரு. துணை முதல்வருக்கு இது வரைக்கும் எங்க ஜிஓ போட்டிருக்கா அதை சொல்லுங்க பாப்போம். துணை முதல்வருங்கிற போஸ்ட் இல்ல துணை பிரதமருங்கிற போஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கா? கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆகும் போதும் அரசியலமைப்பு சட்டத்துல அந்த பதவி கிடையாது. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஜிஓ போட்டுத்தான், ஜிஓ பேஸ்டு துணை முதல்வர் தான் அது. எல்லா மாநிலங்களையும் இந்த மெத்தட் தான் கடைபிடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ன வரைக்கும் ஓபிஎஸ்க்கு வந்து அப்படி ஜிஓ போட்ட மாதிரி தெரியல. துணை முதல்வர் சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு? கட்சியும் ஆட்சியும் காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு எல்லாரும் இணைஞ்சாங்க அப்படின்னு பார்க்க முடியும். இப்ப வந்து ஆட்சி அப்படிலாம் பார்க்க முடியாது. ஏடா, மொத்தம் 100 காலத்துல 135 எம்எல்ஏ ரைட்டுங்களா? அம்மா மரணத்தோட சசிகலா முதலமைச்சர்னு ஆக்கல, ஓபிஎஸ் தான் முதல்வராக எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க. 2016 கடைசி, 2017 உதயகுமார் தான் வந்து சசிகலா முதல்வருங்கிற முதல் பிரச்சனையை அவர் தான் கிளப்பினார். கிளப்பின பிறகு சசிகலா அவர்களை எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து முதலமைச்சர் வேட்பாளரா தேர்ந்தெடுத்துட்டாங்க.
அப்ப மரபுப்படி எம்எல்ஏக்கு தெரியுமா, அது எப்படி அவர் கவர்னரே யூகிச்சுக்கிட்டாரு, அப்போ கோர்ட்டே அவமதிக்கிற குற்றம் ஆயிராதா, அவர் எதுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு? சரி, எம்எல்ஏக்கெல்லாம் கூடி வந்து ஒரு இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க, லெட்டர் எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தா கவர்னரை இன்வைட் பண்ண வேண்டியது அவரோட கடமை. மூணு நாள்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், அஞ்சு நாள்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், ஜானகம்மா 21 நாள் தான் வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. எத்தனையோ மாநிலங்கள்ல 3 நாள் 5 நாள்ல எல்லாம் முதலமைச்சர் மாறி இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது கவர்னர் கிடையாதுல்ல. கவர்னர் வந்து அரசியல் சட்டப்படி அவருக்குரிய கடமையை செஞ்சாரா? செய்யல. அப்படி இருக்கும்போது எல்லா மரபுகளும் தான் இங்க மீறப்பட்டு விட்டதே, அப்புறம் என்ன பேச்சு? இல்ல, என்ன ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிடலாம், ஏன்னா நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சம்மதிச்சுதான் வந்து அவர் முதல்வரா 3 ஆண்டுகள் அவருக்கு கீழே செயல்பட்டு விட்டார். இபிஎஸ் முதல்வரா ஓபிஎஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றீங்களா? எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அதாவதுங்க, முதலமைச்சர் வேட்பாளர் என்பது திமுகவில் திரு ஸ்டாலின், யாருக்கு எந்த சந்தேகமும் இல்ல. திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வந்து அதை ஓபனா டிக்ளேரும் பண்ணியாச்சு. வேற பிற கட்சிகள்ல போட்டி வர்றதுக்கு வழியே இல்லை. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னா இயல்பான ஒரு கேள்வி, அப்ப இந்த அணியில யாருன்னு வரும்ல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாவது வெற்றி தோல்வி வேற விஷயங்க, முதலமைச்சர் ஆகிறது வேற விஷயம். முதலமைச்சர் வேட்பாளரே வந்து ஆக முடியலன்னா அப்புறம் என்ன பிரச்சனை, என்ன பயன் இருக்கு? அது அரசியல்ல ஒரு நகைப்பு கிடமாதிரிலாம் இருக்கும். அதாவது இந்த வாட்டி அவர் ஜெயிச்சிட்டாருன்னா திருப்பி அடுத்த வாட்டி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் வந்து உண்மையான நிலைமை. அப்ப ஓபிஎஸ் வந்து இவ்வளவு நாளுமே வந்து இவருக்கு கீழே தானே இருந்தாரு, இப்ப திடீர்னு ஏன் வந்து அவர் வந்து முறுக்கிக்கிறாரு? எனக்கு அந்த பாயிண்ட் தான் உண்மையிலேயே இது விவாதத்துக்குரிய ஒரு பொருளா மாறிடுச்சு. தேர்தல் காலகட்டங்கள்ல இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளும் நிலை வந்துரும்ன்றீங்களா எப்படி? இல்ல முதல்வரே இல்லாம தேர்தலை சந்திப்பாங்களா? அதிமுக முதல்வர் வேட்பாளரை சொல்லாமல் சந்திப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லாம தான் அவங்க சந்திக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த கூட்டறிக்கையில கூட அதை பத்தி ஜாக்கிரதையா அவங்க பேசவே இல்லை. ஆனால் என்னை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார், பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், ஆய்வு நடத்துகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சர் என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு முதலமைச்சருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தானே ஆகணும். அவர் தானே இப்ப முதலமைச்சரா இருக்காரு. அப்ப அதிமுகவுக்கு அவர் தானே முதலமைச்சர். கட்சி வேணா வந்து ஓபிஎஸ் கையில, ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில அவர்கிட்ட இருக்கலாம். ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி கையில இருக்குது. அப்ப அவரை முதலமைச்சர் வேட்பாளர் தானே சொல்லணும். அதுதானே கட்சிக்கு நல்லதாக இருக்க முடியும். என்னோட பார்வை இதுதான். இதுல சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தால் வேற ஏதேனும் மாற்றங்கள் நடைபெற, அதிமுகவில் மாற்றம் நடைபெற வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சுங்க பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகும் அவருக்கான தடை தொடரும். 6 வருடம் வந்து அவரு எந்த எலக்டட் போஸ்டுக்கும் வர முடியாது. அன்லஸ் ஏதாவது ஒரு வகையில அசாம்ல கொடுத்த மாதிரியான ஒரு விதி விலக்கை வந்து கொடுத்தால் ஒழிய வேற வாய்ப்பு இல்லை. அப்போ 6 வருடம் வந்து எலக்ட்ரிக் போஸ்டுக்கு வர முடியாத ஒருவரை வந்து அதிமுகல முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல முடியாது. ஒன்று, அதிமுகல பதவி கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம போகலாம். இரண்டாவது, சசிகலா அவர்களோட மனநிலை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. சசிகலாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1988 2017 வரைக்கும் அதிமுகவில் அவர்தான் இயங்கு சக்தியா இருந்தாரு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருப்பதற்கு வழி இல்லை. அப்போ அதிமுகவோட கடைசி பல்சக்கரம் வரைக்கும் அவருக்கு அத்துப்படியாக தெரியும், அதிமுக எப்படி இயங்குதுன்னு தெரியும். அவரால் எத்தனையோ பேர் பதவியும் பெற்றிருப்பாங்க, அதெல்லாமே சரிதான். ஆனால் அதிமுக என்கிற அந்த கட்சி வந்து இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கு. ஆட்சியோட பலன்களை அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, சசிகலா எதிர்ப்பாளர்களும் இருக்காங்க. அப்ப சசிகலா அவர்களை திருப்பி இங்க கொண்டு வந்தா, ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கினால் அல்லது இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கினால் என்னென்ன சிக்கல்கள் வருமோ அதே சிக்கல்கள் வரத்தான செய்யும். ஒன்றுபட்ட ஒரு எண்ணங்கிறது அதிமுகல இல்ல. அதிமுக வந்து இயல்பாக எப்படி இருக்கணும்னா, கட்சியிலிருந்து பிரிந்து போன எல்லாரையும், உதாரணமா கே சி பழனிசாமி, இப்படி எல்லாரையுமே ஒருங்கிணைத்து அதிமுக ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா தான் திமுகவோட வலிமைக்கு ஈடு கொடுக்க முடியும். இன்றைய தேதிக்கு வந்து திமுக என்கிற கட்சி அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து மிக வலிமையாக இருக்கிறது. இதை வந்து அதிமுக புரிஞ்சுக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கடைசி நேரத்துல பணம் கொடுத்து மட்டுமே எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்களா? அதெல்லாம் வந்து இதுல ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயம். எஸ், இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார், திமுக அதிமுக கூட்டணிகள் இப்ப இருக்குது, அந்த கூட்டணியில அணி மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கா? திமுக கூட்டணி அதிமுகவுக்கோ இல்ல வேற ஏதேனும் மூன்றாவது அணியோ மாற வாய்ப்பு இருக்கா? இல்ல அதிமுக கூட்டணி இப்ப இருக்கிற மாதிரியே இருக்குமா, இல்ல அணி மாற வாய்ப்பு இருக்குங்களா?
அதுங்க பாரதிய ஜனதா மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து தேசிய தலைமைக்கு கீழே வந்தவங்க தாங்க. இப்போ பழைய காலத்துல வந்து 96 காலகட்டத்துல காங்கிரஸ் கவர்னர் சென்னாரெட்டி அவரே வந்து முதலமைச்சருக்கு தேர்ந்தெடுக்க முதலமைச்சருக்கு எதிராக இருந்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரதமர் நரசிம்மராவை வந்து சட்டமன்றத்துல கண்டிச்சு பேசினாரு. கவர்னர் திரும்பி பெற வேண்டும்னு தீர்மானம் போட்டாங்க. இவ்வளவும் வந்து 95 கடைசி வரைக்கும் நடந்தது. முதலமைச்சரோட வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு பிரதமர் வராரு, கவர்னர் அவரை வரவேற்க போகல. இப்படி எல்லாம் இருந்த நிலைமை. ஆனால் 96 பிப்ரவரியில பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து நரசிம்மராவ் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாரு காங்கிரஸ் மேலிடம். அதுல இருந்தா தமாகா பிறந்தது, திருப்பி திமுக தமாகா கூட்டணி வந்துச்சு. எதுக்காக நான் இது சொல்றேன்னா தேசிய கட்சிகளோட தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறதோ அதுக்கு வந்து மாநில தலைமை கட்டுப்பட்டுதான் ஆகணும், இல்லைன்னா கட்சி உடையணும். அப்ப பிஜேபி வந்து தேசிய தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படலைன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி உடைய முடியுமா? உடைய முடியாது. காரணம் வந்து அவங்க இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க, 2024 வரைக்கும் ஆட்சியில இருக்காங்க. அப்படிங்கும் போது தமிழ்நாடு தலைமை வந்து டெல்லி தலைமைக்கு எதிராக பிஜேபியில பெரிய குரல் எல்லாம் எழுப்ப முடியாது. டெல்லி என்ன சொல்லுதோ அதுதான் வந்து தமிழ்நாடு பிஜேபிக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்ப டெல்லி என்ன நினைக்கும், திமுக காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தணும் தானே நினைக்கும். அதானே அவங்களோட நோக்கமா இருக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வெற்றி கிடைச்சா அது வந்து ஆல் இண்டியா லெவல்ல அவங்களுக்கு ஒரு ஹோல்ட் ஆகும்ல. இதுல டெல்லி தலைமையின் இசைவு இல்லாமலா விபி துரைசாமி இன்னைக்கு பேசுறாரு? அவரு திமுகவுல இருந்து வந்தவர் இன்னைக்கு பேசுகிறார். இதற்கு முன்பு சிபிஆர் இதை பத்தி பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து பேசுறாங்கல்ல, எங்கள் தலைமையில் கூட்டணி, எங்கள் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருப்பாங்க, பாஜகவினர் சொல்றவங்கதான் முதல்வரா இருப்பாங்க, அவங்கதான் ஆட்சியில உட்காருவாங்க. இந்த ஸ்டேட்மெண்டை விபி துரைசாமி மட்டும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு பல முன்னணி தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. அப்படின்னா டெல்லியுடைய இசைவே இதுவா இருக்கலாம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எப்படி எல்லா கட்சியிலயும் மாதேஸ்வரன் நான் ஸ்டிக் தோசைகள் மாதிரி சில தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது நான் ஸ்டிக் தோசைகள்ல நீங்க மாவு ஊத்துனீங்கன்னா ஒட்டாது. அதே மாதிரி இவங்க சொல்ற கருத்து வந்து கட்சிக்கு ஒட்டாது. நாளைக்கு கேட்டீங்கன்னா இது கட்சியின் கருத்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதிமுக எப்படி ஆள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து சில தலைவர்களை அதுக்காகவே வந்து பயன்படுத்துவாங்க. இப்ப வந்து ஜெயலலிதா காலத்துல வந்து காளிமுத்தன்னா இப்படிதான் பயன்படுவாரு, எம்ஜிஆர் காலத்துல நாவலர் இப்படிதான் பயன்படுவாரு. அதாவது ஒரு கருத்தை சொல்லி ஆழம் பாக்குறதுக்காக இந்த நான் ஸ்டிக் தலைவர்கள் வந்து யூஸ் ஆவாங்க. இவங்க கருத்தை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. கட்சியின் தலைமை என்ன சொல்லுதோ, அதிமுக ஜெயலலிதா என்ன சொல்றாங்களோ இல்ல எம்ஜிஆர் என்ன சொல்றாங்களோ அதுதான். அதே மாதிரி வந்து பிஜேபினா மோடி என்ன சொல்றாங்களோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதுதான். ஆக விபி துரைசாமி எல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்டே இல்ல. இன்னும் சொல்ல போனா ஜெயக்குமாரே அதைத்தான் சொல்றாரு, அது வந்து பெரிய விஷயம் இல்ல. ஆனால் நிலைமை என்ன, நிலைமை பிராக்டிக்கலான யதார்த்தமான நிலைமை தமிழ்நாட்டுல என்ன அதை நீங்க பாருங்க. யதார்த்தமான நிலைமை அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்னு உறுதியா நம்மளால எடுத்துக்க முடியுமா சார்? அதாவதுங்க பாரதிய ஜனதா இப்ப கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு வருதுங்க. எங்க கிராமத்துல கூட கொடி கம்பம் போட்டிருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பக்கத்து கிராம குருவி கரம்பை, ரெண்டாம் புலிக்காடு, இங்க எல்லாம் வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க. கிராமங்கள்ல வந்து பாரதிய ஜனதாவுக்கு பணிகள் நடக்கின்றன, முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப அவங்க வந்து கட்சியை ஏதோ ஒரு வகையில வளர்க்கணும், ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஆட்சியை பிடிச்சாலும் சரிதான், 15 வருஷம் ஏதோ ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில இயங்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு இந்துத்துவ ஓட்டு வங்கியை திரட்டணும்னு முயற்சி பண்றாங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி கண்டிப்பா பூஜை அலோவ் பண்ணணும்னு சொல்றதுல இருந்து பல விஷயங்கள், கந்த சஷ்டி கவச சர்ச்சை, இப்படி பல விஷயங்கள்ல வந்து ஒரு இந்துத்துவ ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணணுங்கிற முயற்சி இருக்கு. ஆக ஃபர்ஸ்ட் டைமா வந்து சித்தாந்த ரீதியா தமிழ்நாட்டை ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா முயற்சி செய்யுது. ஆனால் உடனடியாக அதற்கான வெற்றி இருக்காது, அது அவங்களும் தெரியும். அப்போ அது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வலதுசாரி சிந்தனைகளோடு ஒத்து போற ஒரு கூட்டணி. உதாரணமாக அதிமுகவும் ஒரு இந்துத்துவ வலதுசாரியான ஒரு அணிதான், ஆனா அவங்க தீவிர இந்துத்துவாக்குள்ள வரமாட்டாங்க. ஆன்மீகம் உண்டு, எப்பவுமே உண்டு. இன்னும் சொல்ல போனா வந்துங்க எம்ஜிஆர் காலத்துல, எம்ஜிஆர் வந்து இதுக்கு வரும்போது அரசியலுக்கு வரும்போது இவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்எம்வி ஒரு முயற்சி பண்ணார், ஆர்எம்வி உட்பட சிலர். அப்போ பல இடத்துல நாடி ஜோதிடம் பார்த்தாங்க, 72-73 காலகட்டாங்க. அப்போ வந்து வைத்தீஸ்வரன் கோயில் இந்த மாதிரி பிரபலமான நாடி ஜோதிடர்கள், திண்டுக்கல் பக்கத்துல ஒரு அண்ணாச்சியா ஒரு நாடி ஜோதிடம் பாக்குறவரு, அவரோட நாடியில இனிமேல் தமிழ்நாட்டில் அருளாட்சி தான் வரும் அப்படின்னு வந்துச்சு. உடனே அதை எம்ஜிஆர்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, எம்ஜிஆர் ஆட்சி வரும்னு சொல்லல, இல்ல அருளாட்சி தான் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டாரு. ஆனால் அப்போதைய அதிமுக பத்திரிகைகள் தென்னகம் மன்ற முரசு எல்லாத்துலயுமே இனிமேல் அருளாட்சி தான், அருளாட்சி தான் அந்த அருளாட்சி வார்த்தை பிரயோகத்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து ஆரம்பியே தான் பேருக்கு முன்னாடி அருளாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. ஏன் இதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா,
ஆன்மீக அருளாட்சி இல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு ஆட்சி இதெல்லாம் அதிமுகவுக்கு புதுசு கிடையாது. இன்னும் எம்ஜிஆர் அவர்களே வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு தங்க வாழ் கொடுத்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் குருவாயூருக்கு யானை பரிசாக கொடுத்தார்கள். சோ அதிமுக வந்து கடவுள் பக்தியற்ற கட்சின்னு கிடையாது, ஆனால் தீவிர இந்துத்துவாக்குள்ள இருக்காது. ஜெயலலிதா அவர்களே வந்து அன்றைய காலகட்டத்திலே ராமருக்கு இந்தியால கோயில் கட்டாம வேற எங்க கோயில் கட்ட முடியும், அயோத்தியில ராமர் கோயில் இருக்கட்டும் மசூதி இருக்கட்டும், இந்த நிலைப்பாடு தான் அவங்க எடுத்தாங்க. இப்ப அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்படும் போது வாழ்த்து தெரிவிச்சது யாரு? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். ஆக அதிமுக வந்து ஓரளவுக்கு ஆன்மீக ரீதியாக இந்துத்துவா அப்படிங்கிற தீவிரத்துல இல்லாத ஒரு இந்து கட்சி. அதனாலதான் வந்து நீங்க 2001 தேர்தல்ல லட்சுமணன் அவர் கே என் லட்சுமணன் தமிழ்நாடு பாரதிய ஜனதாவோட முன்னாள் மாநில தலைவர் மயிலாப்பூர் தொகுதியில் நிக்கிறாரு. உங்களுக்கே தெரியும் மயிலாப்பூர் பிராமணர்கள் நிறைந்த தொகுதி. லட்சுமணன் வந்து செட்டியார் இடத்தை சேர்ந்தவர், சேலத்துக்காரர். அவர் எழுத்து நின்றது வந்து அதிமுகல டாக்டர் மைத்ரேயின் பிராமணர் மயிலாப்பூர்காரர். அப்ப வந்து திமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2001 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கே என் லட்சுமணன். அதாவது கே என் லட்சுமணன் வந்து பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வேட்பாளர். எதுக்காக நான் இது சொல்றேன்னா வாக்காளர்கள் வந்து வெவ்வேறு விதமா திங்க் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தீவிர இந்துத்துவாக்கு இன்னைக்கு தேதிக்கு வருவாங்களா நமக்கு தெரியாது, ஒருவேளை நாளைக்கு வருவாங்களா அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் பிஜேபி என்ன செய்யும், தனியாவே நின்றுட்டு இருந்து தனியாவே போட்டி போட்டு ஒரு இடத்துலயுமே ஜெயிக்காம போனா கட்சி ரொம்ப கலகலத்துரும். அப்படி அவங்க செய்யவே மாட்டாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டணி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த கூட்டணி திமுக கூட்டணியா இருக்க வாய்ப்பே இல்லை, அதிமுக கூட்டணியா தான் இருக்கும். அதிமுக கூட்டணியில நிறைய டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில ஏதோ ஒரு வகையான சீட்டுகளுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு போவாங்கிறதா என்னோட எண்ணம். எஸ் இதுல அதிமுக கூட்டணியை நம்ம முழுமையா இன்னும் பாக்கணும் சார். பாமக என்ன நிலைப்பாடுல இருக்க போது, தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்க எல்லாம் வந்து அதிமுக கூட்டணியில இருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா சார்? தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில உறுதியா இருப்பாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சருங்கிற அந்த ஒரு ஒரு முழக்கத்தை முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் 2016 அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வராது. காரணம் என்னன்னா அவங்களோட ஓட் பேங்கான 5-6% ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும்தான் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அவங்களால திருநெல்வேலியிலயோ இல்ல வந்து திருச்சியை தாண்டி தெற்கையோ வந்து அவங்களால நிக்க முடியல. ஒரே ஒரு தடவை போன தடவை திண்டுக்கல்ல நின்னாங்க, அது கூட வந்து சரியா அவங்களுக்கு ஓட்டு அதிமுக ஓட்டே அவங்களுக்கு விழல. ஆக பாமக ஆசான் டேட் வந்து பழையபடி வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் எல்லாம் நிறுத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதிமுக கூட்டணியிலேயே தொடருவாங்க, இன்னும் அதிக சீட்டு வேணும்னு கேட்பாங்க, அன்புமணிக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்கலாம், அது நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட டிமாண்ட் தான் இருக்கும். ஆக அதிமுக இதுல பாமக தேமுதிக திமுகவை நெருங்குவதாகவும் சொல்றாங்களே சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு என்னமோ பாமக திமுக நெருங்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க விசிகா இருக்கிற வரைக்கும் பாமக எப்படி அங்க போகும், அதுக்கான வாய்ப்பு இல்லை. தேமுதிக வந்து நிலைப்பாடு மாறலாம், ஏன்னா போன தேர்தல கடைசி வரைக்கும் அவங்க வந்து மாத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால தேமுதிக நிலைப்பாடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதிமுக பாரதிய ஜனதா பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படிங்கறதான் என்னோட கணிப்பு. அது இன்றைய தேதிக்கு என்னோட கணிப்பு வந்து இதுதான். அப்படி தேமுதிக வெளியில போனாலும் அவங்களுக்கு கூட நஷ்டம் கிடையாது, ஏன்னா தேமுதிக வந்து பாமகவுக்கு எதிர் ஓட்ட வந்து அவங்க கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான், பெரிய நஷ்டம் ஒன்னும் கிடையாது. அதிமுக கூட்டணிக்கு எதிராக திமுக கூட்டணி வலிமையா இருக்கு, அதை மட்டும் நம்ம நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. திமுக கூட்டணி இப்ப இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இதே கூட்டணிய திரு ஸ்டாலின் கொண்டு போவாரா, அல்லது யாரேனும் புதுசா ஒரு மூன்றாவது அணி மாதிரி ரஜினி மாதிரி யாரேனும் வந்தா இந்த அதிமுக திமுக இந்த ரெண்டு என்ன, நீங்க திமுக வலிமையா இருக்குன்றதுனால நான் ஒவ்வொரு கட்சியா பிரிச்சு கேட்கல, அதை நான் யார் யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்ற கேள்வியை முன்வைக்கல உங்ககிட்ட. ஆனா திமுக அதிமுக அந்த கூட்டணி தொடருமா, இல்ல மூன்றாவதுன்னு ஒரு அணி வந்தா யாரேனும் அதற்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்ல மூன்றாவது அணி நம்ம வந்து ரஜினிகாந்த மனசுல வச்சுட்டு தான் சொல்றோம், ஆனால் அவர் வந்து இன்னைய தேதி வரைக்கும் உறுதியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கல. சரி அவர் வர்றாருன்னு நம்ம வச்சுக்கலாமே, அப்ப வர்றாருன்னு வச்சா அவரும் வந்து கிட்டத்தட்ட அதே இந்துத்துவா ஓட்டு வங்கியை தான் கூறி வைக்கணும், ஏன்னா அவர் ஆன்மீக அரசியல்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆன்மீக அரசியல் ஒன்றும் புதுசு கிடையாது, பசும்பொன் தேவரே சொன்ன விஷயம்தான், தேசியமும் தெய்வீகமும். அப்ப வந்து தமிழ்நாடே ஆன்மீக பூமி தான், இங்க வந்து கடவுள் மறுப்பாளர்கள் தான் மைனாரிட்டி. ஆக ஆன்மீகம் அப்படிங்கறத தாண்டி திராவிட சித்தாந்தத்துல பிற கொள்கைகள் இருக்கு, அந்த கொள்கைகள்லாம் இடஒதுக்கீடு உதாரணமா, அதுக்கு வந்து நீங்க ஒரு பதில் சொல்லி ஆகணும். இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது, அதற்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை, அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். மீத்தேன், இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். ஆக தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல ஒரு கூட்டணி, இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி.
அப்படி ரஜினிகாந்த் வந்து எந்த பதிலுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அப்போ ஆளுங்கட்சி அதிமுக அதுக்கு பதில் சொல்றதுல சில சிரமங்கள் இருக்கு. டெல்லி ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா அதுக்கும் பதில் சொல்றதுல சில சிரமங்கள் இருக்கு. ரஜினிகாந்த் மூணாவது அணியா வந்தார்னா தனியா நின்னாரு அப்படின்னா வந்து பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாது. அப்ப இந்த அணியோட சேரணும், அதாவது ஒரு பெரிய ட்ரீம் அலையன்ஸ், ஒரு கனவு கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதாவோட சேர்ந்த இப்போதைய கூட்டணி, அதோட ரஜினிகாந்த் ஒரு கூட்டணி, அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போனவங்க அதிமுகவிலே இணையிறது, இல்லைன்னா அவங்களும் வந்து இந்த அதிமுக கூட்டணியில சேர்றது, இப்படி ஒரு ட்ரீம் அலையன்ஸ், கனவு கூட்டணி, ஒரு கிராண்ட் அலையன்ஸ், மகா கட்பந்தன், இது இருந்தால் திமுக கூட்டணி என்கிற அந்த வலிமையான கூட்டணியை எதிர்கொள்ள முடியும், இல்லைன்னா எதிர்கொள்ள முடியாது. ரஜினி வந்து அதிமுக பாஜக இந்த கூட்டணியோட நெருங்கினா அவர் கை காட்டுற ஒருத்தர் முதல்வரா வரணும், அவர் கை காட்டுறவர் இபிஎஸ்ஆ இருக்கணும்ன்றீங்களா? எப்படி மக்கள் கை காட்டுற ஒருத்தர் தாங்க முதலமைச்சர் ஆக முடியும்? ரஜினிகாந்த் கை காட்டுற ஒருத்தரோ இல்லைன்னா வந்து நரேந்திர மோடி கை காட்டுற ஒருத்தரோ எல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாது, எந்த மாநிலத்திலயும் ஆக முடியாது. அப்போ இயல்பாக வந்து மக்களோடு ஏதோ ஒரு வகையான அறிமுகம் இருக்கணும் இல்லையா, நம்பர் ஒன்னு. அப்புறம் ரெண்டாவது, அவங்க ஏதோ ஒரு பணி செஞ்சிருக்கணும், அந்த பணியை வந்து மக்கள் வந்து ஆதரிக்கணும் இல்லைன்னா எதிர்க்கணும். ரஜினிகாந்துக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான பணியோ இல்லைன்னா அது கிடையாது இல்லையா? இவ்வளவு நாள் அவர்கிட்ட என்ன இருக்கு? அவர் வந்து ஒரு திரை நட்சத்திரமா நம்ம பார்த்து ரசிச்சிருக்கிறோம், அவ்வளவுதானே. மக்கள் பிரச்சனைகள்ல வந்து அவர் என்ன பணி ஆச்சிருக்கிறாரு, என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு திரைப்பிரபலம், ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு நல்ல முகம், ஒரு கிரவுடு புல்லர், இதுதானே அவரோட ஸ்பெஷாலிட்டி, இதுதானே. அப்போ அவரு கை காட்டுற ஒருத்தர்லாம் அப்படியெல்லாம் வர முடியாதுங்க. ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி சார்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக என்கிற கூட்டணிக்கு அதன் சார்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாம தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா திமுக என்கிற கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் இருப்பாரு. அப்போ ஸ்டாலினா வேற யாருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில எதிர்த்தரப்புல வந்து அதுக்கு பதில் இல்லாம போயிடும். சரி, இதுல சீமான் தனித்தே போட்டியிடுகிறார், அவர் 234 தொகுதிகளில் பாதிக்கு பாதி பெண்களை நிற்க வைக்க போறார் அப்படின்னு உறுதியா சொல்றாரு, தேர்தலுக்கும் தயார்ன்றாரு. அவரை பற்றியான நிலைப்பாடு நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருக்கோம். நாம் தமிழரை பொறுத்தவரையில அவங்க எப்போதுமே தேர்தலுக்கு தயாரா இருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? நாம் தமிழரை பொறுத்தவரையிலே அவர்கள் தனித்து போட்டியிடுவது என்பது தங்கள் பலத்தை வந்து பெருக்கிக் கொள்ளதான். அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கியாக அவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய உணர்வாளர்களோட ஓட்டு வங்கி, ஆக அதுவும் வந்து ஒரு தனியான ஒரு ஓட்டு வங்கி தான், திராவிட சித்தாந்த ஓட்டு வங்கி மாதிரி இதுவும் ஒரு தனியான ஓட்டு வங்கி தான். இந்த ஓட்டு வங்கிக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஒரு 4 அல்லது 5% ஓட்டுகளை அவர்கள் பெற்றால் வந்து அது பெரிய விஷயம் சார். இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, கமலஹாசன் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்றாரு, என்னுடைய நோக்கம் நிறைவேறனா நான் வந்து கட்சியை கலைக்கிற திட்டத்துல கூட வருவேன், அதற்கான முன்னெடுப்பை கூட நான் எடுக்க தயார்ன்றாரு. கமலஹாசனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் திரு கமல் இப்ப சொல்றாரு? அவரோட கட்சிக்கு சில கொள்கைகள் இருக்கலாம், அந்த கொள்கைகளை மற்றவங்க எடுத்துட்டு போலாம். மற்றபடி அவரோட நோக்கம்னு அவர் எது சொல்றாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஆட்சியில இல்ல, ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றாரா? என்ன நோக்கம்? நோக்கம் நிறைவேறலன்னு கட்சியை கழிச்சிட்டு போறது அப்படின்னா எல்லாருமே அவங்க நோக்கம் நிறைவேறலன்னா கட்சியை கழிச்சிட்டு போக வேண்டியதா? அதெல்லாம் வேஸ்டான ஒரு பேச்சுங்க. கமலை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஓட்டு சதவீதம் என்பதை அவர் வந்து ஏற்கனவே நிரூபித்து விட்டார். 1% முன்ன பின்ன இருக்கலாம், மற்றபடி ஏதாவது ஒரு கூட்டணியில இடம்பெறதுதான் அவருக்கான வாய்ப்பு. அந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியாக இருப்பது அவருக்கு வந்து பொருத்தி வரக்கூடிய விஷயம். அதிமுக கூட்டணிக்குள்ள அவர் பொருந்த மாட்டாரு, பிஜேபி கூட்டணிக்குள்ள பொருந்த மாட்டாரு. இவ்வளவுதான், இதுதான் மேக்சிமம் பாயிண்ட். அதாவது இங்க பலமுனை போட்டின்னு வந்தா சித்தாந்தங்கள்ல திராவிட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தத்துக்கு அப்பாற்பட்டது, இப்படிதான் அது முடியும். அப்போ இன்னைக்கு தேதிக்கு ஆன்மீக சித்தாந்தத்துக்கான ஓட்டு வங்கி இல்ல ஹார்டு கோர் இந்துத்துவாக்கான ஓட்டு வங்கிங்கிறது கிரியேட் ஆகல, முயற்சி தான் நடக்குது. அப்ப திராவிட சித்தாந்த ஓட்டு வங்கியை வந்து திமுகவும் அதிமுகவும் பிரிச்சுக்கிறோம். அப்ப பிரிச்சுக்கிறப்ப திமுக வந்து வலிமையான கூட்டணியா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது 3 அணி 4 அணின்னு வந்தா அது இயல்பாகவே திமுகவுக்கான அனுகூலமாக முடியும். இப்ப கமலை பொறுத்தவரையில திமுக ஆப்ஷன் சரியா இருக்கும்னு சொல்றீங்க. கடைசி கேள்வியாக நான் வச்சிடறேன், இதுல ரஜினிகாந்த் வந்தால் பாஜக பாமக ரஜினி தனித்தும் அதிமுக திமுக இப்படி மாறும், இது மாதிரி ஒரு செய்தியும் உலாவ வந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு அப்படி தோணலைங்க. காரணம் என்னன்னா பாமகவோட ஓட்டு வங்கி என்பது நமக்கெல்லாம் தெரிந்த சதவீதம் தான், அதோட ஏரியா ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் செல்வாக்குள்ள பகுதியும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ ஒரு 60 சட்டமன்ற தொகுதிகளில் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கும், 1வது இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ போகக்கூடிய ஒரு செல்வாக்கு. ரஜினிகாந்தோட செல்வாக்கு அல்லது அவர் தெரிந்த முகமாக தமிழ்நாடு பூராவும் இருக்கிறார், ஆனால் அவருக்கான ஓட்டு வங்கி என்பது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது, அன்டெஸ்டட்.
அவங்கவுங்க யூகம் தான். என்னோட யூகத்துல அது வந்து 8-10% இருக்கலாம். அதான் நான் விஜயகாந்த் கணக்கு வச்சு அதை சொல்றேன், இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ பாரதிய ஜனதா, ரஜினிகாந்த், பாமக எல்லாரும் சேர்ந்தாலும் 2014 இதே மாதிரியான ஒரு முயற்சி பாராளுமன்ற தேர்தலில் எடுக்கப்பட்டது. ரஜினி இல்லையே தவிர பாமக, மதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா இந்த முயற்சி தான் எடுக்கப்பட்டது. அதுல வந்து கிடைத்த ஓட்டு எவ்வளவு, 16-18%. ரெண்டு எம்பி தொகுதி, ஒண்ணு வந்து தருமபுரி, அது அன்புமணிக்கே செல்வாக்குள்ள தொகுதி, இன்னொன்னு நாகர்கோயில், அது பொன்ரா செல்வாக்குள்ள தொகுதி. அப்ப ரெண்டு பாராளுமன்ற தொகுதினா 12 சட்டமன்ற தொகுதி, அதுவும் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கணும். அப்போ மூணாவது அணி ஒண்ணு வந்து அது 16-18% ஓட்டு வாங்கினாலும் வாய்ப்பு இவ்வளவுதான். அதிகபட்ச வாய்ப்பு என்பது 10-12 தொகுதிக்கு மேல வராது, அது ரொம்ப அதிகபட்சம், ஜெயிக்கிறது கூட கஷ்டம். அப்போ மூணாவது அணிங்கிறதுல அது எப்பவுமே அது ஒரு கரை சேராத ஒரு விஷயங்கிறதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருக்கிற விஷயம். மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்னு 2014 அவ்வளவு பவர்ஃபுல் கேம்பெயின் பண்ணும் போதும் நம்மளோட ரிசல்ட் வந்து இதுதான், அதிமுக வெற்றி பெற்றுட்டு போச்சு. காரணம் அதிமுகவுக்கான வலிமை ஜாஸ்தியா இருந்தது, அது ஆளுங்கட்சியா இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதிமுக வெற்றி பெறுமா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் உணர்றேன். சரி, 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வர்சஸ் அதிமுக இப்படி ஒரு தேர்தலை தான் சந்திக்க போகிறது. மூன்றாவது அணின்ற ஒரு வாய்ப்பை இந்த முறையெல்லாம் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை, அதற்கு பெரிய அளவுக்கு இல்ல. ஓட் பேங்கிங்க வந்து சிதறடிக்க தான், திமுக வர்சஸ் அதிமுக ஓட் பேங்கிங்க வேணா ஸ்பிளிட் பண்ண முடியும், அதுதான், அதை மட்டும் தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கீங்க. திமுக இல்ல அப்படி சொல்லல, திமுக வர்சஸ் அதிமுக மூணாவது அணி, நாலாவது அணி, அஞ்சாவது அணி எல்லாம் வரத்தாங்க செய்யும், எல்லா தேர்தலையும் இருக்கு. இப்ப ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பாருங்க, நாலு அணி இருக்குல்ல. அப்ப சீமான் எத்தனாவது அணி? மூணாவது அணி தானே. மூணாவது அணி, நாலாவது அணி, அஞ்சாவது அணி எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த அணிகளுக்கான ஓட்டு எல்லாத்தையும் கூட்டினா கூட அது வந்து ஒரு 15-18% மேல போகாது. ஆட்சியை பிடிக்க அது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்க. 35% ஓட்டு வேணுங்க ஆட்சியை. எஸ், தேர்தல் தேதி, தேர்தல் களம் நெருங்கி வரும்போது இதில் கூட நீங்க பேசியிருக்கிற விஷயங்கள மாற்றங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதையும் நாம விவாதிப்போம். இந்த நேரத்தில் நீங்கள் பேசியமைக்கு மிக்க நன்றி திரு திராசி ஷாம் சார், நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.